நம்மளோட ஸோ இந்த வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து கொஞ்சம் அப்ரப்டாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் டக்குன்னு வந்து டக்குன்னு போய் மேலே பார்த்துட்டோம். ஐ மீன் சி சாரி இன்ட்ரோ வந்து கொஞ்சம் டப்பாக ஸோ இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்குது உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. ஸோ இன்ட்ரோ வந்து கொஞ்சம் அப்ரப்டாக முடிஞ்சிச்சு, ஏன்னா அப்புறம் டக்குன்னு வந்து போயிட்டு மக்கோஸ் வந்து பார்க்க போயிட்டோம். ஸோ வந்து அதனால அப்படியே சரி, இப்போ வந்து அங்கே வந்து நிறையா மக்கோஸ் இருக்குங்க. ஸ்கார்லெட் க்ரீன்விங் ப்ளூ கோல்டு அண்ட் மாங் பேரக்கிட் இருக்குது அண்ட் பீகிள் பப் டாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் இதோட இன்டர்வியூ மாதிரி நான் அந்த அண்ணாக்கிட்ட கேட்டிருக்கேன் கொஞ்சம். அவர் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் மந்த் வந்து பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எல்லா டீட்டெயில்ஸ், பேர்டோட என்ன டயட்டு ஃபுட்டு எல்லாமே காஸ்ட்டு எல்லாமே நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ நம்ம மேக்ஸிமம் 2-3 வீக்ஸில் வந்து அது இன்டர்வியூ செஷன் மாதிரி ஃபுல் கவர் ஃபார்ம் நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ யா சப்ஸ்கிரைப் டு ஏகேவ்லாக்ஸ் தமிழ். இந்த இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். எஸ் ஹலோ, நான் பீகிள் பப்பீஸ். ப்ளூகோல் மக்காவும் ஸ்கார்லெட் மக்காவும். ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த டைப் ஆஃப் மக்காவும் காமிக்கணும்னு ரொம்ப நாள் தான் ஆசை. ஸோ ஒரு நாள் வந்து நாங்கள் போயிருந்தேன், சரி ரொம்ப எதர்ச்சியாகவே போயிருந்தாங்க. ஆக்சுவலாக போய் பார்த்தா உங்களுக்கு தெரியுது இதுதான் வந்து ஸ்கார்லெட் மக்காவும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான மக்காவ். அப்புறம் ப்ளூகோல் மக்காவும் இருக்குது, க்ரீன்விங் மக்காவும் இருக்குது. க்ரீன்விங் மக்காவை பற்றி சொல்லணுன்னா அதுதாங்க வேர்ல்ட்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மக்காவ். ஹைசன் மக்காவை தான் வேர்ல்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் மக்காவ். அதுக்கடுத்து க்ரீன்விங் தான் சைஸில் பெருசு, புரியுதுங்களா. ப்ளூ கோல்ட்லேயே வந்து பொலிவியன் இருக்குது, நார்மல் இருக்குது. பொலிவியன் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும், நல்ல கலரேஷன் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிவியன் ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவ் தான். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேர்டு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சம் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிங்கிள் ஓனராக தான் இருக்கும். லைக் வந்து அலெக்ஸாவே பார்த்தீங்கன்னா வைங்களேன் என்னோட நல்லா பழகும், மற்றவங்களோட பழகும், ஆனால் என்னோட ரொம்ப நல்லா பழகும். அப்பப்போ அக்ரஸ் வர்றது உண்டு, அப்பப்போ கடிச்சு விட்ரும் யாராவது. ஸோ மற்றபடி அலெக்ஸா வந்து இட்ஸ் எ வெரி குட் கேர்ள். பார்த்தீங்களா எனக்கு அடி த ஆர். ஹலோ, இது பேர் என்னண்ணா? க்ரீன்விங் பேர். சரி ஹலோ ஹலோ பேபி. சரி என்ன என்ன ஐட்டங்களோ 2LB ஃப்ளாட்டினிலே, அந்த மாதிரி டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குறங்க மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. ப்ளூ கோல் மக்காவும் இருக்குது, ஸ்கார்லெட் மக்காவும் இருக்குது, க்ரீன்விங் மக்காவும் இருக்குது, காக்கட்டூ இருக்குது, கிரே பேரட் இருக்குது, குவேக்கர் பேரட் இருக்குது, பீகிள் பப்பீஸ் இருக்குது. ஸோ வந்து பெட்ஸ் வளர்க்குறவங்க எஸ்பெஷலி பேர்ட் லவ்வர்ஸ் டாக் லவ்வர்ஸ்க்கெலாம் இது வந்து சொர்க்கம் மாதிரிங்க. சீரியஸாக எல்லாரோட ட்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்குது நிறையா பெட் லவர்ஸ்க்கு. இவ் ஐம் ஆல்சோ பெட் லவர்ஸ். ஸோ எனக்கும் தெரியும் உங்களோட ட்ரீம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுண்டா, இந்த மாதிரி நிறையா மக்காவ்ஸ் வளர்க்கணும், எல்லா டைப் ஆஃப் மக்காவ்ஸும் வளர்க்கணும்டா. காக்கட்டு வளர்க்கணும், கிரே பேரட் வளர்க்கணும், இதெல்லாம் வந்து நிறையா பேரோட ஆசை. ஸோ எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணியிருப்பார், நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே அக்கோமோடேட்டும் பண்ணி, ஸோ இதுக்கு மேலேயும் இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே இருக்குது, மக்காவும் இருக்குது, கிரே பேரட் இருக்குது, காக்டூ இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் இனிமேல் ப்ரீடிங் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ப்ரீடிங் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, ஹாபியாக தான் வளர்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஓப்பன் ஏவியரி கூட கொடுத்துருக்காரு, கொஞ்சம் அவுட் சைடில் இந்த பீகிள் நாயெல்லாம் இருக்குல்ல அதுதான் வந்து ஏவியருங்க சரிங்களா. ஃப்ரீயாக விட்டுருவார் சாயங்காலம் ஆனால். ஸோ வந்து இஸ் வெரி பியூர் ஹாபிஸ்ட். ஸோ நம்மள மாதிரி தான் எல்லாருமே ஹாபிஸ்ட்டாக பாருங்கள். இதே ப்ரீடிங் நீங்கள் மணி மோட்டிவில் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் அது நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஜாலியாக அது ஹாப்பியாக நீங்கள் வளங்களேன், அதோட இதுவே வேறு ஃபீலே வேறையாக இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா.
ஸோ வந்து பேர்ட்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேனியன் அவங்களாம் வந்து. ஏன்னா வந்து பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி மக்காவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தை அறிவு இருக்குது. கிரே பேரட்லாம் பார்த்தீங்கன்னா 7 வயசு குழந்தை அறிவு இருக்குங்கிறாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்ட்ஸு. இது நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிரும். ஸோ யூ கேன் ரேஸ் தம் ஆஸ் யோர் பெட்ஸ். ஐ மீன் தே ரியலி மேக் எ கிரேட் கம்பேனியன். என்ன எனக்கு ரொம்ப ஜாமா. சரி ஓகே கைஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பீகிள் பப்பீஸ் இருக்கு. ஆனால் அதோட டீடைல் அப்படியே சொல்லுங்கண்ணா என்னன்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். பாருங்க ஒரு ஃபீமேல் ஆ ரெஜிஸ்டர்டு. ஓகே. பேரண்ட் வந்து இதுதான், அப்பா அம்மா இதே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மக்காவும் ஆசையாக பார்க்கலான்னு போனால் எல்லா மக்காவும் பார்த்தா ஒரு மக்காவை நீ எப்படி கடிச்சு வச்சுருங்க பாருங்க. இந்த ஆர்ட், இந்த ஆர்டிஸ்ட், இந்த ஆர்டிஸ்டோட போட்டுக்கு வரும். என்னன்னா காட்டு காட்டு. இதெல்லாம் வந்து எனக்கு பழகிடுச்சு இந்த மாதிரி கடியெல்லாம். ஆனால் எல்லாரும் பயப்படுவாங்க எனக்கு ஆக்சுவலாக. சரி ஏண்டா இன்ட்ரோ தான் அப்ரப்ட்னா அவுட்ரோவா அப்ரப்டாடா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ஃபோனில் ஸ்பேஸ் அதனால் நின்றுச்சு போல. அதுக்கப்புறம் அப்போ எடுக்கல. சரி ஓகே, அப்போ திருப்பி இப்போ எடுக்கிறேன் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ ஒன்றும் இல்லை, வேறு என்ன சொல்ல போகிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர்ட் லவர்ஸ் இருப்பாங்க, பெட் லவர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? யா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மீ, ஐ மீன் வாட்சிங் மை வீடியோ. எஸ் Thank you, bye bye.